அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஞ்சலி பெட்டி பவர் பை ஃபோர்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாருக்குமே கிளியர் ஸ்கின், அழகான பொலிவான ஸ்கின் இருக்கணும். நம்மளுடைய முகம் பார்த்த உடனே வந்து எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கண்ட கண்ட க்ரீம்ஸ், கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவுப் பொருள் புளி. புளி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புளி இல்லை கொஞ்சம் உப்பு மிளகா பிடிக்கும் தடவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட புளி நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. அதாவது கருவளையம் வர்றது தவிர்க்கலாம், கரும்புள்ளிகள் வர்றது தவிர்க்கலாம், உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங் சுருக்கங்கள் வர்றது தவிர்க்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், அதாவது நீங்கள் புளி வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நல்லது அப்படின்னு சொன்னோடனே நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அப்படி நீங்கள் அதிகமாக சாப்பிடாம உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முகம் வந்து பொலிவு பெறும். அதே சமயத்தில் இந்த ஏஜிங் கண்டிப்பாக வந்து மறையும். ஸோ இந்த புளியை வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு டெலிஷியஸான டிஷ் காத்துட்டு இருக்கு. அந்த டிஷ்ஷை செய்யறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அனுராதா அம்மா. அனுராதாம்மா, இன்னைக்கு என்ன சமையல் நீங்க செய்ய போறீங்க? இன்னைக்கு ஒரு யூனிக்கான ஒரு டிஷ் இது, நல்லா இருக்கும். இது புளி தோசை. புளியில தோசையா? ஓகே, ஸோ புளியில தோசை இப்போ நீங்க செய்ய போறீங்க. ஓகே, புளி தோசை செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நீங்க பார்த்து வந்துருங்க. புளி தோசை தேவையான பொருட்கள்: புளி 1/2 கிலோ, பச்சை அரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 4, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 1/2 கப், இஞ்சி சிறு துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு வேலை செய்வேன், நீங்க ஒரு வேலை செய்யணும். சரி, இந்த ஜார்ல இந்த பச்சரிசி இருக்கு பாருங்க, இதுவும் இந்த துவரம் பருப்பும் நான் ஒரு 4 hoursக்கு ஊற வைக்கப்பட்டது. ஓகே, சுடு தண்ணி, சுடு சுட தண்ணியில இது ஊற வைக்கணும். ஓகே, அதுதான் பாயிண்ட். சோ பச்சரிசியை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸில போட்டுக்கலாம். உப்பும் இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு பாருங்க. ஆமா, இது ஒரு 4 மிளகாய் வச்சுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் உள்ள போட்டுடலாம், அப்பதான் நல்லா அரையும். சூப்பர். ஸோ இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. எஸ், உப்பு. வாவ், சூப்பர். ஓகே ஓகே, இந்த வாட்டர் வேணா இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாமா? இதை அரைங்க. இது வந்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும். ஆமா, அரைக்கணும். நான் வந்து இந்த பச்சை மிளகாய், இஞ்சி அண்ட் வெங்காயத்தை நான் வந்து ஒரு வதக்கு கருவேப்பில இந்த பதம் போதுமா பாருங்க, நல்லா இருக்கு. இப்ப இந்த கருவேப்பில நான் வந்து அரைச்சுதான், ஐ மீன் பொட்டி பொடியா கட் பண்ணி தான் போடப்போறேன். நெய்யில வேற வதக்கி இருக்கும்ல. ஓகே, அச்சா அரைச்ச மாவு இந்தாங்கோ. அந்த புளி கரைச்சல கொடுங்க. புளி கரைச்சல், ஓகே. ஸோ அரைச்ச மாவு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து புளி கரைச்சல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளி கரைச்சல் ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும்ல? நானும் அதுக்கு தான் இதில் ரொம்ப தண்ணி விடாம அரைங்க அரைங்க அரைங்கன்னு சொல்லுங்க. ஸோ குட்டி ஜாரில் பாருங்கள், இவ்வளோண்டு கடலை பருப்பு தான் நீங்கள் வந்து அரைக்க போகிறீங்க. சீ திஸ், இவ்வளோண்டு கடலைப்பருப்பு நம்ம வந்து விளையாட்டு.
இப்ப அந்த கலவை எல்லாம் mix பண்ணனும் ஓகே இந்த புளி தண்ணியோட சோ ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து நம்ம இந்த கலவைகளோட சேர்த்து நம்ம வந்து mix பண்ணிடலாம் எஸ் சோ a pinch of salt தேவையான அளவுக்கு salt நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இத ஆன் பண்ணுங்க சோ இப்போ நம்ம வந்து தோசை சுட போறோம் அதுவும் வெறும் தோசை கிடையாது புளி தோசை நம்ம வந்து சுட போறோம் சோ அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து கலவைகள் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் ஒரு கப்ல எண்ணெய் ரெடியா வச்சிருக்கீங்களா ஒரு கப்ல எண்ணெய் கண்டிப்பா நம்ம இல்ல ரெடியா வச்சிருக்கேன் சோ தேவையான அளவுக்கு தோசை சுடறதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு தொட்டுக்க நம்ம வந்து என்னெல்லாம் செய்யலாம் நீங்க இது முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சொல்லுங்க பேசிக்காவே நீங்க செய்யறது இட்லியும் சரி தோசையும் சரி தொட்டுக்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு அதாவது இப்போ ஒண்ணுமே நம்ம வெச்சுக்கதாவே இல்ல அது மட்டுமே நம்ம சாப்பிட்டா போதும் எஸ் ஏனா இப்போ இருக்கிற கால கட்டத்துல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி எல்லாம் இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி 2 இன் 1 பண்றது வந்து நேயர்களுக்கு ரொம்ப ஈஸியா அதுக்காக தான் சோ இந்த அவசர காலத்துல நம்ம வந்து வெறும் தோசையே சுட்டுட்டு இருக்கோம் வீட்ல எல்லாரும் போர் அடிக்கும் சோ அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா என்ன பண்ணுவீங்க நீங்க கிரேவி ஏதாவது பண்ணி தோசைக்குள்ள வச்சு ஸ்டஃப்ட் தோசை கறி தோசை அப்படி நீங்க செஞ்சு கொடுப்பீங்க பட் இந்த தோசை முற்றிலும் வேறுபட்ட தோசை அதாவது புளி தோசை புளி ஆட் பண்ணி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு தோசை காத்துக்கிட்டுக்கு இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து உளுத்தம் பருப்பு தான் போடுவாங்க பட் நம்ம தோரம் பருப்பு போட்டுருக்கோம் சோ இது ஒரு வகையான டேஸ்ட் கொடுக்கும் தோரம் பருப்புல அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்கு தால் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் சோ இந்த தால் வச்சு நம்ம வந்து இந்த தோசை சுட போறோம் பச்சரிசில வர யா பச்சரிசில நம்ம செஞ்சிருக்கதால இது எக்ஸ்ட்ராடனரியான டேஸ்டா இருக்க போது எக்ஸ்ட்ராடனரியான ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கு சோ இந்த தோசையை உங்க வீட்ல நீங்க செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு செய்முறை முதலில் ஜாரில் ஊற வைத்த பச்சரிசி ஊறிய துரம் பருப்பு காய்ந்த மிளகாய் உப்பு சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் பின்பு கடாயில் நெய் விட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி சேர்த்து வதக்கிய பின்பு ஒரு பவுலில் எடுத்துக் கொள்ளவும் அதனுடன் அரைத்த மாவு கலவையை புளி உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொண்டு தவாவில் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தால் புளிப்பான புளி தோசை தயார் புளி தோசை ரெடி யப் ல டக்கு டக்கு ரெடி பண்ணிட்டோம் சூப்பரா டேஸ்டி பிளேட்ல போட்டுறோம் குட்டி குட்டியா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியா நீங்க சுட போறீங்க ரைட் எஸ் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா நம்ம என்ன சம்மர் புளி தோசை எஸ் கரெக்ட் சோ சம்மர் புளி தோசை இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மொறுமொறுன்னு இருக்கு எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கலாம் நல்லா மொறுமொறுன்னு இந்த ரவா தோசையில தான் அந்த மொறுமொறு இருக்கும் அந்த மொறுமொறுன்னு இருக்கு இதுக்கு வந்து சைடு டிஷ் தேவையில்லை ஆமா சட்னி கார சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை எஸ் பட் இருந்தாலும் எனக்காக சொல்லுங்க சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் ரெண்டு சிவப்பு மிளகா ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் உப்பு ஒரே ஒரு சின்ன பத்த தேங்காய் வச்சு அரைச்சிருங்க கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருங்க சட்னி ரெடி சூப்பரா இருக்கும் வாவ் சூப்பர் சோ எங்களுக்காக வந்து புளி தோசை ரொம்ப டேஸ்டியான யம்மியான புளி தோசை எங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த செக்மெண்ட்ல உங்களுக்காகவே ஒரு டெலிஷியஸான ஃபுட் சமைக்கிறதுக்காக வராங்க பிரவீனா லெட்ஸ் வெல்கம் பிரவீனா ஹாய் சித்ரா எங்களோட நிகழ்ச்சிக்கு ஒரு மாடர்ன் மங்கை வந்திருக்கீங்க சோ பிரவீனா எங்க இருந்து வரீங்க பெங்களூர்ல இருந்து வரேன் फ्रॉम பெங்களூர் சோ அஞ்சனைப்பட்டி நிகழ்ச்சிக்காக பெங்களூர்ல இருந்து வரீங்களா சூப்பர்ங்க அங்க ஏதாவது ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நிறைய ஸ்பெஷல் பெங்களூர்ல நான் இன்னைக்கு வந்து ராஜ்மா ஹெர்பல் புலாவ் பண்ணலாம்னு இருக்கேன் பிரவீனா நமக்காகவே பாத்தீங்கன்னா ராஜ்மா ஹெர்பல் புலாவ் செய்ய போறாங்க செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்து வந்திருக்க ராஜ்மா ஹெர்பல் புலாவ் தேவையான பொருட்கள் ராஜ்மா அரை கப் வெங்காயம் 1 தக்காளி 1 பாஸ்மதி ரைஸ் 1 கப் இஞ்சி சிறு துண்டு பூண்டு 4 பல் புதினா 1/2 கப்
மிக்ஸட் ஹர்பல்ஸ் தேவையான அளவு, எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி, பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, சீரகம் அரை தேக்கரண்டி, பச்சை மிளகாய் இரண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பொலோ பண்ண ஆரம்பிச்சலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் வந்து எடுத்துக்கறேன். ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் வந்து ஜிஞ்சர் ஃபர்ஸ்ட் கிரேட் பண்ணோம். ஓகே, நம்ம டைரக்டா பண்ணி போட்டுக்கலாம். டைரக்டா பண்ணி போட்டுக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் குக்கர் ஆன் பண்ணிட்டு யா நம்ம ஸ்டவ் பத்தலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்ச்சூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊத்துங்க. 2 டேபிள்ஸ்பூன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில். एक्चुअली ஒரு உண்மை நான் சொல்லியாகணும், அஞ்சரிப்பட்டி ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபார்ச்சூன் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நிஜமாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர், அண்ட் ஐ லைக் இட். சோ அதனால நான் இப்ப வேற எண்ணெயே மாத்தறது இல்ல. நாட் only this refined oil, corn oil, அதுல நிறைய ரைஸ் பிரான் oil எல்லாமே நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார்ச்சூன்ல. இட்ஸ் ட்ரூ, நான் ஷோக்காக சொல்லல நிஜமாவே. எதனால சொல்லுங்க, இதோட குவாலிட்டி பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. மெயின்லி இட் இஸ் லைட் வெயிட். நீங்க அத யூஸ் பண்ண எவ்வளவு போட்டாலும் அது நம்ம ஆயிலையா வந்து தெரியவே இல்ல. அண்ட் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். யா, சில ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா டேஸ்டியா வரணும்னா நிறைய எண்ணெய் போடணும். ஆமா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் கான்சியஸ். நம்ம வந்து என்னன்னா குடும்பத்தோட ஹெல்த் முக்கியம், அண்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ரிஃபைன் நிறைய யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுல இருக்கவே தெரியாது, ரொம்ப லைட், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி. சோ ரியலி நான் இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர். சோ ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆரோக்கியத்தையுமே நோக்கமா வச்சிருந்தான். ரொம்ப லைட்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் மாத்ததுக்காக இந்த ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலே கொடுத்துருக்காங்க. 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போதுமா? போதும். ஓகே, 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் வேணும்னா நம்ம தாளிக்கும் போது பத்தலனா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். சோ 2 டேபிள்ஸ்பூன் நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பட்டை கஸ்தூரி மேத்தி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. சோ ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய். ஓகே, அது வேணும்னா க்ரஷ் பண்ணியும் போடலாம், பட் அதர்வைஸ் ஆல்சோ இட் இஸ் குட். ஓகே, அண்ட் 3 கிராம்பு. ஓகே, 3 கிராம்பு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வச்சுக்கலாமா? இங்க வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரமாவே வேகும். ஓகே, யூஷுவலி புலாவுக்கெல்லாம் நம்ம சோம்பு போடுவோம் இல்லையா, இதுக்கு மட்டும் நம்ம ஜீரகம் போடணும். சோ கொஞ்சம் ஜீரகம் போட்டுருங்க. ஓகே, கொஞ்சம் ஜீரகம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன். இன்னொரு ஒரு ஷாஹி ஜீரான் வரும், அது போட்டா இன்னுமே டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். இல்லனாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஷாஹி ஜீரானா அது இன்னும் கொஞ்சம் நீட் நீட்டா இருக்கும். இந்த ஜீரகமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்னா நீட் நீட்டா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் இந்த நார்த் இந்தியன் ரெசிபீஸ்க்கு எல்லாம் போடுவாங்க. நம்ம இதே போட்டுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஜீரா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லையா. சோ ஷாஹி ஜீரா கிடைக்காதவங்க பாத்தீங்கன்னா நார்மல் உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஜீரகம், ஆனியன் அண்ட் சில்லி போட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் அண்ட் ஒரு சில்லி முழுசா வச்சிருக்கீங்களே, ஆ ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதே போதும். சோ போதும். ஒரு கீரி வச்சிருக்க கூடிய ஒரு பச்சை மிளகாய். சோ இங்க பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி. இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு ஒரு சில்லி கூட கீரி போட்டுக்கலாம். நம்ம ஆக்சுவலி ரெட் சில்லி பவுடர்லாம் போட போறோம். சோ அதனால நான் வந்து ஒரே ஒரு சில்லி தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப் யூ வாண்ட் மோர் ஸ்பைசி நீங்க 3 சில்லி கூட போட்டுக்கலாம். உங்களை பார்த்தா கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுற மாதிரி தெரியுது. பார்க்கும் போதே தெரியுதா என்ன? இல்ல, யூ லுக் ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஓ எஸ், சோ அதனால வந்து கொஞ்சம் காரம் அதிகமாவே சாப்பிடுற. இன்னும் 2 சில்லி கூட போட்டுக்கலாம். ஓகே டன். சோ இப்போதான் நம்ம ஹெர்ப்ஸ் போட போறோம். ஜிஞ்சர் எடுங்க. ஓகே, தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஜிஞ்சர். சோ ஜிஞ்சர் என்ன பண்ண போறோம், ஃப்ரெஷ்ஷா பீல் பண்ணி வச்சிருக்கோம், அந்த தோல் எடுத்துறணும். கிரேட்டட். ஒரு நிமிஷம். சோ இஞ்சி பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா கிரேட் பண்ணி போடுறோம். ஓகே, சோ நல்லா கிரேட் பண்ணி அந்த இஞ்சியை போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். பூண்டு எடுங்க, பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி போடுறோம். பூண்டு வந்து அம்மில அடிச்சு போறோமா? அப்படி இல்லனா சின்ன சின்னதா நறுக்கியும் போட்டுக்கலாம். எதுமே இல்லனா நீங்க ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டுக்கலாம், பட் இது வந்து பெட்டர். ஓகே, சோ அப்படியே நம்ம இந்த இந்த வாசனை வருதா உங்களுக்கு? பூண்டு பூண்டு வாசனை நல்லா வருது. அதுவும் நம்ம இடிச்சு போடும்போது, கையிலே இடிச்சு போடும்போது அவ்வளோ நல்லா வருது. ஓகே, அடுத்து அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி. ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டா பெட்டர். ஓகே, அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுருக்கோம். ஸோ ஒரு பெரிய ஆனியன் அண்ட் ஒரு தக்காளி போதும் இதுக்கு. ஸோ பெங்களூர் தக்காளி, நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்ததால பெங்களூர் தக்காளி ஒன்று போதும் இல்லையா? ஒன்று போதும், ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்.
உங்களுக்கு புளிப்பு மீடியமா இருக்கும் சின்ன தக்காளியை விட அது உங்களுக்கு மீடியம் புளிப்பா இருக்கும் சோ ஒன்னு ஒன்னு போட்டா போதும் நாட்டு தக்காளியை விட பெங்களூர் தக்காளி நீங்க ஆட் பண்ணீங்கனா ஒரு மீடியமான புளிப்பு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டுருவோம் ஓகே ரெட் chili powder 1 டீஸ்பூன் ரெட் chili powder 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் இது போதும் அண்ட் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சோ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் salt உப்பு தேவையானது இல்லையா 1 to 1/2 டீஸ்பூன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் ಜಾಸ್ತಿ பிடிக்கும் ஓகே போதுமா இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சமா போட்டுடுங்க போதுமா போதும் ஓகே சோ 1 to 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டா போதும் இல்லையா சூப்பர் இப்போ இத ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணனும் ஏன்னா நீங்க அப்படியே ராஜ்மா போட்டீங்கனா சரியா mix ஆகாது சரி சோ ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா வந்து நல்லா mix ஆகணும் அப்புறம் அந்த புதினா இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போடுங்க சோ இப்போ நம்ம வந்து புதினா புதினா ரொம்ப நல்லது உடம்புக்கு சோ அப்படிப்பட்ட புதினாவை இந்த புலாவுல போடும்போது சூப்பரா இருக்கும் சோ இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் விட்டுட்டோம் பாருங்க ஆமா இந்த இந்த mixed herb அதுக்கு தான் நான் சொன்னேன் அது ஹெர்ப்ஸ் இல்லையா சோ இதெல்லாம் வதக்கிட்டு அத போடிங்கனா அதோட फ्लेவர் வந்துரும் ஓகே இப்போ வதக்கியாச்சு இல்லையா நம்ம போடலாம் போடலாம் ஓகே சோ mixed herbs பாத்தீங்களா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த mixed herbs எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கனா நார்மல் கடையிலே கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே கிடைக்குது சோ இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்க வாவ் சோ இப்போ ராஜ்மா ஆட் பண்ணனும் இப்போ ராஜ்மா அதாவது வேக வச்சு நைட் ஃபுல்லா வந்து ஊற வச்சு மார்னிங் வேக வச்ச ராஜ்மா பாருங்க 3 to 4 whistles வேக வச்சு அந்த ராஜ்மாவை இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ராஜ்மா இல்லனா நம்ம வந்து அதுக்கு பதிலா காராமணி அப்படி கூட ஆட் பண்ணலாம் एक्चुअली வெள்ளை காராமணி நிறைய பேர் வந்து நான் பாத்திருக்கேன் யாரும் வாங்கவே மாட்டாங்க அந்த குட்டி ரெட் காராமணி தான் வாங்குவாங்க ஆமா வெள்ளை காராமணியில அந்த மாவுசத்து புரோட்டீன் எல்லாம் இன்னும் ಜಾಸ್ತಿ ஆமா சோ இதுக்கு ஆல்டர்னேட்டா உங்களுக்கு ராஜ்மா வேண்டாம் இல்ல ராஜ்மா கிடைக்கலனா வெள்ளை காராமணியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கூட வேணும்னா முள்ளங்கி ஆர் ஈவன் பொட்டேட்டோ ஜஸ்ட் டு ஆட் தி फ्लेவர் அப்படி இல்லனா ப்ளைனா வெறும் காராமணி ஆர் ராஜ்மா நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் 1 கப் एक्चुअली ராஜ்மா வந்து 1/2 கப் எடுத்தா போதும் ஏனா நீங்க ஊற வச்சு பாயில் பண்ணோனே அதுவே 1 கப் சைஸ்க்கு வந்துரும் அதுக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1 கப் போட்டு சோ பாஸ்மதி ரைஸ் 1 கப் போட்டலாமா போடலாம் போட்டு இதுக்கு 1/2 கப்ஸ் வந்து வாட்டர் ஊத்துறோம் ஓகே அதுலயே அலந்து ஊத்துறோம் அது நான் एक्चुअली வந்து அத சோக் பண்ண தண்ணியே இங்க வச்சிருக்கேன் அலந்து வச்சிருக்கேன் நான் சோ 1 கப்க்கு அது 1/2 கப்ஸ் வந்து தண்ணி ஊத்து சோ ஆல்ரெடி அந்த அரிசி ஊற வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை நம்ம வந்து 1 கப் ராஜ்மா வந்து அது கரெக்ட்டா குக்க ஆயிடுச்சு அப்படி இல்ல அந்த தண்ணி இருந்ததுனா அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஏனா அதோட கொஞ்சம் சத்துலாம் அதுல இருக்கும் இல்லையா சோ அத வேஸ்ட் பண்ணாம சோ நீங்க வந்து இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியும் ராஜ்மா ஊற வச்ச தண்ணியும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சோ இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்ல இதோட சத்தே வந்து இதுல வரும் சோ இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் போடணும் ஓகே ஏனா நம்ம இவ்ளோ chili powder எல்லாம் போட்டுறோம் இல்லையா ஆமா சோ உங்களுக்கு அந்த காரத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் फ्लेவரும் கொடுக்கணும்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் போடணும் ஓகே சோ இது வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து லெமன் ஜூஸ் இல்ல ஆட் பண்ணிக்கலாம் போதும் ஓகே மீடியம் फ्लेம்ல வெச்சா ஒரு 2 விசில்ஸ் இல்ல ফুল ஹை फ्लेம்ல வெச்சா ஒரு 3 விசில்ஸ் குக் பண்ணனும் ஓகே சோ ஒரு 3 விசில் வந்து நீங்க வந்து ஹை फ्लेம்ல வச்சீங்கனா 3 விசில் இல்லையா இல்லனா வந்து ஒரு 2 விசில்ஸ் குக் பண்ணா போதும் ஓகே ஹை फ्लेம்ல வைங்க சோ இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் விசில் வந்த உடனே ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய புலாவ் ரெடி ஆயிடும் ஜஸ்ட் கொத்தமல்லி போட்டு நம்ம mix பண்ணா உங்களுக்கு ரைஸ் நல்ல ஃப்ளஃபியா வரும் அண்ட் அந்த फ्लेவரும் உங்களுக்கு வரும் அத நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க एक्चुअली நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஹோம் மேக்கர் இல்ல தரசி சூப்பர் மாடர்ன் ஹோம் மேக்கர் நீங்க एक्चुअली உங்களுடைய ஹாபீஸ் என்னன்ன சொல்லுங்களேன் एक्चुअली நான் ஒரு சின்ன சின்ன பிசினஸ் மாதிரி பண்றேன் பிசினஸ்னு சொல்ல முடியாது இட்ஸ் லைக் பையிங் அண்ட் செல்லிங் அது மாதிரி லைக் சாரீஸ் அந்த மாதிரி இல்லையா சாரீஸ் இல்ல லைக் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அண்ட் சம் ப்ராடக்ட்ஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி பட் நாட் இன் எ பிக் லெவல் ஜஸ்ட் ஃபார் மை டைம் பாஸ் ஒரு ஹாபி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு இந்த லெவல்ல போயிட்டு இருக்கு நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கா ஆ ஓகே சேல்ஸ் ஆதோ இல்லையோ நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு ஐ ஹேவ் எ டாட்டர் இன்ஃபேக்ட் அவளுக்கு தான் இங்க வரணும்னு ஆசை கூட்டி வந்திருக்கீங்களா ஆ கூட்டி வந்திருக்கேன் அவள் एक्चुअली அவ தான் இங்க வந்து பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணா ஓகே அவங்க வந்து சின்ன பசங்க எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ நீங்க உங்களுக்கு கிட்ட கூப்பிடுங்க ரொம்ப ஆசை நீங்க சொல்லிருந்தீங்க அவ एक्चुअली பன்னீர் சாண்ட்விச் பண்ண ஒரு 2 டேஸ் பேக் சோ அதுதான் வந்து இங்க பண்ணி காமிக்கணும்னு அவளுக்கு ஆசை ஹாய் ஹவ் ஆர் யூ ஐம் ஃபைன் பேர் என்ன
சர்வானி சர்வானி எப்படி ஃபீல் பண்றீங்க ஹவ் யூ ஃபீல் நவ வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி நீங்க குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா குக் பண்றீங்களா எஸ் ஒரு சின்ன பயம் இருக்கு பட் பரவாயில்லை குட்டி பாப்பாஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குக் பண்ணனும் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு थैंक यू सो मच थैंक यू थैंक्स अ लॉट फॉर कमिंग ப்ளீஸ் வாட்ச் थैंक यू டா பை பை ஓகே சோ இது வந்து ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் சோ நல்லா அந்த பிரஷர் வந்து இறங்கட்டும் அஞ்சலி புடி நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் எந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லா செக்மெண்ட்டுமே பிடிக்கும் ஆஹா அனுராதா மேடம் செய்யறது பிடிக்கும் ஹோம் மேக்கர் செக்ஷனும் பிடிக்கும் மதன் வருவாரு அதுவும் பிடிக்கும் ஷெஃப் தீனா வருவாரு அதுவும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு எல்லாமே பிடிக்கும்டா எப்படிங்க ஏன்னா அந்த டைம்ல நான் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாக்குறேன் இல்லையா டெய்லி ஓகே இப்போ நம்மளுடைய புலா வந்து ரெடி ஆயிச்சு வாவ் சீ ஒரு நல்ல பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இல்ல ஆமா எங்க பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா வந்திருக்கு இவன அது குழஞ்சாலும் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு ராஜ்மா உங்களுக்கு நல்ல அதோட ஃப்ளேவர் அதுல இறங்கி இருக்கும் நம்ம அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா சோ இப்போ என்ன கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இன்கிரீஸ் ஆகும் வீட்ல பண்ணத விட இப்போ இன்னும் நல்லா வந்திருக்கீங்க ஆமாவா உங்க லக் நினைக்கிறேன் ஹாய் थैंक यू காட் கிரேஸ் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அழகா கொத்தமல்லி தூவிடலாம் ராஜ்மா ஹெர்பல் புலாவ் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வீட்டுல வந்ததோட இங்க சூப்பரா வந்திருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க சோ இந்த பியூட்டிஃபுல்லான புலாவை நீங்களும் உங்க வீட்டுல செய்யணும் இல்லையா இப்பவே செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க செய்முறை குக்கரில் ஃபார்ச்சூன் எண்ணெய் விட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இடித்த பூண்டு தக்காளி மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொண்ட பின்பு புதினா மிக்ஸட் ஹர்ப்ஸ் ஊறவைத்த ராஜ்மா ஊறவைத்த பாஸ்மதி ரைஸ் எலுமிச்சை சாறு சேர்த்து மூன்று விசில் விட்டு கொத்தமல்லி தூவி கிளறி இறக்கினால் ஆரோக்கியமான ராஜ்மா ஹெர்பல் புலாவ் தயார் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரிச் புரோட்டீன் நீங்க சொல்லிருந்தீங்க காரத்துல இருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு ராஜ்மா நல்லா வெந்திருக்கு ராஜ்மா ஃப்ளேவர் அதுல இறங்கியிருக்கா இறங்கியிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நீங்க தான் சொல்லியிருந்தீங்க வீட்டை சமைச்சதை விட இங்க சூப்பரா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பட் நம்ம ரெண்டு பேர் டேஸ்ட் பண்றதை விட உங்க பொண்ணு டேஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க அஞ்சரப்பட்டி நிகழ்ச்சியோட சூப்பர் ரசிகை அவங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க சர்வானி சர்வானி ப்ளீஸ் கம் ஹியர் சர்வானிக்கு ஸ்பெஷலா வந்து ராஜ்மாலா போட்டுத்தரேன் ஏன்னா சர்வானிக்கு தெரியும் வீட்டுல வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்ல வந்திருக்கு இப்ப எந்த அளவுக்கு டேஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்றது சர்வானி உங்க அம்மா வந்து வீட்டுல சூப்பரா செஞ்சிருப்பாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா செஞ்சிருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குனு பாத்துட்டு சொல்லு அந்த அம்மா பாசம் பாத்தீங்களா நல்லா வந்திருக்கா வீட்டுல அவங்க சமைச்சதை விட இங்க சூப்பரா இருக்குல்ல கிரேட் 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 சோப்பு வந்து ராஜ்மா ஹெர்பல் புலா அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கு நிறைய ஹெர்பல்ஸ் நிறைஞ்சிருக்கு ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிடலாம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் இல்லைம்மா இது ரொம்பவே பிடிச்ச இந்த ஹெர்பல் புலாவை உங்கள் வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேனி ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் கலாச்சாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் சொல்ல முடியாது மொத்தமாகவே வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது நம்ம இந்தியாவிலே இந்தியான்னு இல்லை வேர்ல்டு வைடாகவே சொல்லலாம் ஓட்ஸ் சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஆனால் அந்த ஓட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர்டாக இல்லை வந்து அதில் வெரைட்டியாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தேனியில் நம்ம நிகழ்ச்சியில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் ஒருத்தர் நின்றாங்க அவங்க தான் என் கூட இருக்காங்க அவங்க அப்படி ஓட்ஸ் வச்சு என்ன தான் சமைக்க போகிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் முதல்ல அவங்க பேர் நீங்கள் கேட்போம் வணக்கம் 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 அக்கா அவங்க பேர் செல்வ பாண்டீஸ்வரி செல்வ பாண்டீஸ்வரி என் பேர் மதன் பாண்டி கை கொடுங்க ரெண்டு பேர் பேரையும் பாண்டி இருக்குது இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் நம்ம ஓட்ஸ் தட்டை நான் சொன்னேன் இல்லையா ஓட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கூல் மாதிரி கிண்டி இருக்கோம் உப்புமா செஞ்சிருக்கோம் ஓட்ஸை வச்சு ஒரு தட்டை தோசையும் செய்யலாம் தோசையும் செய்யலாமா ஓட்ஸ் வச்சு நிறைய செய்வீங்க செய்யலாம் இன்னைக்கு நம்ம ஷோல பண்ண போகிறது ஓட்ஸ் தட்டை அந்த ஓட்ஸ் தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா ஓட்ஸ் தட்டை தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ஒரு கப் அரிசி மாவு ஒன்றரை தேக்கரண்டி கடலை மாவு ஒன்றரை தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒன்றரை தேக்கரண்டி காய்ந்த மிளகாய் ஒன்று எள்ளு இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு
ஓட்ஸில் புரட்சி செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஓட்ஸை வச்சு தட்டை செய்வோம்டா நாங்கள் அப்படின்ற மாதிரி தில்லை அன்னிக்கிறாங்க. பாருங்க சிரிப்பே ஒரு அழகு தான், சிரித்தாலே அழகு தான். சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஓட்ஸை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ண போகிறோமா, அதுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும் இல்லையா? ஆமாம் பற்ற வைங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு, மேலே வந்து ஒரு பேனும் வச்சுட்டோம் இல்லையா. சரி இப்போ நீங்கள் எவ்வளோ ஓட்ஸ் வந்து நம்ம சமைக்க போகிறோம்? ஒரு கப்பு. ஒரு கப்பு. ஸோ அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அந்த ஓட்ஸை கொட்டிடலாமா? ஆமாம் கொட்டிடவா? கொட்டிடு. ஓகே. ஸோ ட்ரையாக வந்து இந்த ஓட்ஸை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை, எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த ஓட்ஸை வந்து நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் அதை ரோஸ்ட் பண்ணும்? ஒரு 2 செகண்ட் தான் போகும். 2 செகண்ட். ரொம்பலாம் வந்து இது பண்ண வேணாம் இல்லையா, கருகக்கூடாது. ஓகே. கருகாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா பண்ணிக்கிறோம் இல்லையா. ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே பாத்திரத்தை எடுத்துடலாமா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓட்ஸை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோமா? ஓகே. 2 நிமிஷம் ஆரம்பிப்போம். ஓகே. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். ஆமாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓட்ஸை வந்து பொறிக்கிறதுக்கு ஆயில் நம்ம சூடு பண்ணி வச்சிடலாமா? ஓகே. ஸோ இந்த பேன்லேயே நம்ம ஆயில் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். ஓகே. எவ்வளோ ஆயில் நமக்கு தேவைப்படும் பொறிக்கிற அளவுக்கு? ஓகே. ஒரு 1/2 லிட்டர். ஒரு 1/4 லிட்டர் ஆயில் போதும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம். போதுமா? போதும். ஓகே. இந்த ஓட்ஸ் தட்டை செய்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் வந்து நம்ம சூடு பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு நடுவில் வந்து இந்த ஓட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணதை அரைக்க பண்ண போகிறோமா? ஓகே. அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மாவு எடுத்து ஓட்ஸ் மாவு போடணும். ஓகேலாமா? ஸோ இந்த ஓட்ஸ் மாவை ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பச்சரிசி மாவு. இது கூட பச்சரிசி மாவா? இது இருக்கா? ஓகே. இப்போ 1 கப்பு வந்து ஓட்ஸுக்கு எவ்வளோ பச்சரிசி மாவு நம்ம எடுத்துக்கணும்? 1.5 டீஸ்பூன். 1.5 டீஸ்பூன். 1 கப்பு ஓட்ஸுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து போதுமா? 1.5 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து? அடுத்து கடல மாவு. இது 1.5 டீஸ்பூன். 1 கப்பு ஓட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் வந்து கடலை மாவு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணுமா? 1 கப் ஓட்ஸ் வந்து நம்ம அரைச்சு பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மிளகாத்தூள். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் காரத்துக்காக? ஆமாம். ஓகே. ஸோ காரத்துக்காக மிளகாவும் போட்டாச்சு, மிளகாத்தூளும் போட்டாச்சு. மிளகாத்தூள் பண்ணலாமா? சரி வேற என்ன போடணும் இதில்? எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகு பொடி போடலாம், பொட்டுக்கடலை மாவு, எள்ளு இருக்கு. ஸோ எள்ளு நம்மகிட்ட இருக்கா? இந்த மிளகு தூள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காரம் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம். ஓகே. குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ காரம் கம்மியாகவே நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ கடைசியாக கொஞ்சம் உப்பு போடணும் இல்லையா? ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இந்த ஃபுல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி வந்து எப்படி ஊற்ற போகிறோமா அதில்? ஆமாம், தண்ணி ஊற்றி தான் பிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஓட்ஸ் தட்டை உண்மையிலே வந்து கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருக்க போகுது. இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா இதில் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் மிளகாலாம் போட்டிருக்கோம். நல்லா சப்பாத்தி மாவு. ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து இதை பிணைஞ்சிக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ ஆல்ரெடியே வந்து இவங்க வந்து ஒரு மாவு அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஓகே. என்ன பண்ணணும்? ஊற்றப்பட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுமா? ஓகே. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். போதுமா? ஓகே. தட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அக்கா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தட்டை வந்து எனக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கட்டும். இதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓட்ஸ் தட்டை செய்கிறது எப்படி அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்திருக்கேன்.
செய்முறை: முதலில் கடாயில் ஓட்ஸை வறுத்து ஆற வைத்து அரைத்துக் கொள்ளவும். பின்பு ஒரு பவுலில் ஓட்ஸ், அரிசி மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள், காய்ந்த மிளகாய், எள்ளு, உப்பு, சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொண்ட பின்பு கையில் எண்ணெய் தடவி வடை போல் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஓட்ஸ் தட்டை தயார். ஹெல்தியான அந்த ஓட்ஸ் தட்டை வந்து எனக்காக அக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு பாத்துருமா? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அழகா இருக்கே, வட்ட வட்டமா இருக்கே இந்த தட்டை. சாப்பிட்டுருமா? முறுமுறுனு இருக்குக்கா. அந்த அரிசி மாவு தான் அதுக்கு காரணம் இல்லையா? இதில் எள்ளு வேற நம்ம போட்டிருக்கோம், அது பார்க்கும்போது தெரியுது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, மிளகுத்தூள், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஓட்ஸில் பண்ணதுன்றது சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து இதில் 1.5 ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த அரிசி மாவும் கடல மாவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. உப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரு இதில் போட்டிருக்கோம். அந்த மிளகாவை கிள்ளி போட்டிங்க இல்லையா, மிளகா தூளும் போட்டிருக்கோம். தட்டை சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அந்த நாக்கில் வந்து அந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து தெரியுது. அந்த எள்ளோடைய அந்த ஃப்ளேவர் சாப்பிடும்போது அங்கங்கே மாட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சின்ன பீஸ் தான் சாப்பிட்டேன், இருந்தாலும் வந்து அந்த ஃபுல் தட்டையோட டேஸ்ட் வந்து, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்களே அந்த மாதிரி வந்து அந்த சின்ன பீஸ்லேயே வந்து இந்த தட்டையோடைய மொத்த குவாலிட்டியுமே வந்து தெரிஞ்சிருச்சு. இதை கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வந்துட்டு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்ண தட்டையை தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி தட்டையெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது சுட சுட சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரெண்டாவது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுங்க. ஆமாம், இது ஓட்ஸில் வேறு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ வந்து உடம்புக்கு நல்லது தான். நம்ம குக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில், அதனால் வந்து அந்த ஆயில் நிறையா குடிக்கல, அதுதான் அந்த ஒரு மெயினான விஷயம் இதில். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி தி ரீசன் ஸ்டோர் மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னங்கன்னா துளசி மிர்ச்சி பன்னீர். அதாவது நம்ம வீட்டில் துளசி செடியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த துளசி இல்லாமல் துளசியே அந்த கருப்பு துளசினா அது அப்படியே சாப்பிடுவாங்க. குக்கிங்காக துளசி ஒன்று இருக்குது, அதுதான் இந்த துளசி. இப்படி இருக்கும், லீஃப் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும், பச்சை பச்சுன்னு இருக்கும், நீட் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த துளசி பேஸ் பண்ணி தான் நான் குக்கிங் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் துளசினாவே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த துளசி வச்சு நீங்கள் பண்ணினா அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. குக்கிங்காக சமைக்கிறதுக்காகவே துளசி தனியாக இருக்குது. ஸோ அந்த துளசி உங்களுக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட் போனால் கிடைக்கும். அந்த துளசி வச்சு தான் நான் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? துளசி மிர்ச்சி பன்னீர். தேவையான பொருட்கள்: துளசி 1/2 கப், பன்னீர் 150 கிராம், வெங்காயம் 1/2 கப், தக்காளி 2 தேக்கரண்டி, முந்திரி விழுது 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தனியா தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1/2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 1, பஜ்ஜி மிளகாய் 1, சீரகம் 1 தேக்கரண்டி, பூண்டு 4 பல், குக்கிங் க்ரீம் 1 தேக்கரண்டி, பட்டர் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. என்னங்க இந்த ரிசி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாம். கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் ஆயில், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக என்ன போட்டால் போதும், அதிகமாக என்ன தேவையில்லை. இப்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த துளசி தான். இங்கிலீஷில் வந்து பேசி சொல்லுவாங்க. ஸோ இந்த துளசியை நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா சின்ன சின்னதாக நான் லைட்டாக சாப் பண்ண போகிறேன். நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் போனால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பேசில் கிடைக்கும். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர், நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து நம்ம இந்தியன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யாரும் இங்கே வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து இந்த துளசியும் என்ன பண்ண போனால் லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப பேஸ்ட் பண்ணணும்னா நமக்கு அதிகமான குவான்டிட்டி வேணும். நான் சின்ன ஒரு சின்ன போர்ஷன் பண்ணுறதுனால அதனால் எனக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டி தேவையில்லை, லைட்டாக பிளெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த பேஸில் வந்து, அதாவது இந்த துளசி வந்து நல்லா அந்த வாசனையாக இருக்கும், நல்லா செம்ம ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இந்த வாசனை, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேனில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தாளிப்பை என்ன பண்ண போனால், கொஞ்சம் லைட்டாக சீரகம், இந்த சீரகம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பொடிசாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்லிக். இந்த கார்லிக் வந்து
நான் டைரக்டா அந்த panல போட்டு சோதே பண்ணிடலாம். இந்த பூண்டை வந்து இப்படி லைட்டா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்? பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தை இதல போட்டு நம்ம வதக்க போறோம். இப்போ நல்லா பொடிசா கட் பண்ணிருக்கேன், இந்த வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு இந்த பூண்டோட நல்லா வதக்கிடுங்க. ஒரு பேசிக் ரெசிபி தான் இது. நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுறேன். நம்ம வீட்டில் எப்படி வெங்காய தக்காளி வதக்கி மசாலா தான் போட்டு எப்படி நீங்கள் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலோ அதே மாதிரி கான்செப்டெலாம் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரீன் சில்லி இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டால் போதும். அதாவது முழு பச்சை மிளகாவில் ஒரு கால்வாசி பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப அதிகமான பச்சை மிளகா தேவையில்லை. ஏன்னா இனிஷியலாக நீங்கள் அந்த வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனுன்னா அந்த எண்ணெயில் வதங்கும் போது அந்த காரம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பைசஸ் வராது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இனிஷியலாக இந்த பச்சை மிளகாவை இதில் போட்டுருங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசா கப்பனி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு பிறகு நம்ம அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தூக்குதெல்லாம் நல்லா அப்படி வதக்கிடுங்க. வதக்கிற டைமில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டால் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகும். ஒரு கிரேவியாக அதாவது கொஞ்சம் மசாலாவோ கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காய தக்காளி வதக்காமல் போட்டோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பன்னீர் வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு பீசஸ் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் மேரினேஷன் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பேனில் வந்து லைட்டாக ஆயில், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு வெந்தி இலை, காஞ்ச வெந்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கஸ்தூரி மேத்தி, மேத்தின்னு சொல்லுவாங்க, மேத்தி தான் வெந்தி இலை சொல்லுவாங்க. அந்த வெந்தி இலையும் கொஞ்சம் லைட்டாக போட்டு சால்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் லைட்டாக தயிர் ஒரு பேசிக் மேரினேஷன் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஜீரா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தோசை கல்லையே போட்டு க்ரில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த க்ரில் பண்ணதை நல்லா சில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போனால் அதை சின்ன சின்ன க்யூப்ஸ் கட் பண்ணுற போகிறேன். சைடில் கொஞ்சம் ஸ்பைசஸ் பவுடர், நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடர் கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் ஹல்தி பவுடர் அதாவது மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். தனியா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சில்லி பவுடர் எந்தளவுக்கு கம்மியாக போட முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக போடுங்க. ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக ஆட் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டாச்சுல, போட்ட பேருக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா. இந்த டிஷ்ஷோட பேர்லேயே சொல்லியிருக்கேன், துளசி மிர்ச்சி பன்னீர் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பஜ்ஜி மிளகாவும் இதில் ஆட் பண்ணுறேன். மிர்ச்சினா நம்ம அந்த பச்சை மிளகா தான் மிர்ச்சி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் பஜ்ஜி மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பஜ்ஜி மிளகா போட்ட உடனே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த துளசியை இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம சைடில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் இருக்குல்ல, இந்த பன்னீரை சும்மா ரஃப் கட்டிங்காக நான் கட் பண்ணுறேன். பன்னீர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, பேசிக்காக அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லாயிருக்கா இல்லையா மட்டும் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்த பன்னீர் வந்து புளிப்பு தன்மை இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி ப்ராப்பராக உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வீட்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லாயிருக்கா நல்லா இல்லையா, புளிப்பாக இருக்கா ஹார்டாக இருக்கா அது மாதிரி செக் பண்ணணும். ரெண்டுமே இல்லைன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி அந்த துளசி அந்த ஸ்பைசஸ் பஜ்ஜி மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சோத்தை பண்ணுங்கள். சோத்தை பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அண்ட் க்ரீம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க அந்த பேசில் இருக்குல்ல இந்த துளசி, இந்த துளசியை இப்படி எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். இதோட இன்னும் கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா அந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். அந்த துளசியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த குக்கிங் க்ரீம் கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க ஒயிட் பட்டர். எதுக்காக அந்த ஒயிட் பட்டர் ஆட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ரீசன் நம்ம எல்லோ பட்டரில் வந்து சால்ட் இருக்கும், அந்த வெள்ளையாக இருக்க பட்டரில் வந்து சால்ட் இருக்காது, அன்சால்டட் பட்டர் இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் சால்டட் பட்டர் எல்லோ கலர் இருக்கும். ஸோ நீங்கள் சால்டட் பட்டர் போடாமல் ஒயிட் பட்டர் போட்டு நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எதுக்காக இந்த க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அந்த க்ரீம் வந்து அந்த ஜூஸியாக இருக்கும், அந்த பன்னீர் ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இந்த க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுறேன். ஓகே, இந்த ரெடியான ப்ரிப்பரேஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். சைனீஸில் வந்து சில்லி பண்ணி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்டெலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டிஷ்ஷு ஒரு பேர் என்ன கேட்டிங்கன்னா, துளசி மிர்ச்சி பன்னீர். அந்த காரமாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயின் கோர்ஸ் சப்பாத்தி பராட்டா ஸ்டஃப் பராட்டா இது மாதிரி ரெடி பண்ணும்போது அதோட தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வச்சு நிறைய கேட்பாருங்க. செய்முறை: முதலில் மிக்சியில் துளசி சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். பின்பு கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிய பின்பு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி உப்பு சிறிது தண்ணீர் சேர்த்து வதக்கிய பின்பு மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் சிறிது தண்ணீர் பஜ்ஜி மிளகாய் துளசி முந்திரி விழுது வறுத்த பன்னீர் அரைத்த துளசி விழுது குக்கிங் க்ரீம் பட்டர் சேர்த்து கிளறிக்கொண்டு இறக்கினால் சுவையான துளசி மிர்ச்சி பன்னீர் தயார். சூப்பர். அந்த பன்னீரில் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஸ்பைசஸ் அந்த பன்னீரில் கரெக்டாக இருக்குது. அதே டைமில் அந்த துளசி போட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த துளசி சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு அருமையான அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு சாப்பிடும் போது தெரியுது. அதே டைமில் அந்த காரம் ரெண்டாவது டேஸ்ட்டு காரம் அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. நல்லா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷனு. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி சம்மர் டைம்லேயோ இல்லை லீவில் இருக்க குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க கெஸ்ட் யாராவது வரானே பர்டிகுலராக எல்லாருமே வந்து ரம்ஜான் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் ஷேப் தினா. இது அஞ்சரைப்பட்டி பவர் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபன்ஸ் அண்ட் பாய். சி யூ, பை பை, டேக் கேர்.